இப்படி உட்காருப்பா, அஞ்சு இப்படி அஞ்சு பேர் இப்படி உட்காரும் முன்னாடி ஆ அப்படி இருக்கட்டும், இப்படி ஒன்று வந்து பக்கம் ஆ சொல்லுங்க. குருர் பிரம்மா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் விஷ்ணு குருர் தேவஹ தேவஹ மகேஸ்வரஹ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குரவே நமஹ குரவே சர்வலோகானாம் குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ தக்ஷிணாமூர்த்தயே நமஹ அருமறை அருமறை ஆரங்கமெலாம் ஆரங்கமெலாம் அறிந்தாலும் அறிந்தாலும் அனுபவத்தின் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து குரு இருந்து பயிற்றிலரேல் பயிற்றிலரேல் குணமில்லை என்று குணமில்லை என்று உணர்த்திடவே உணர்த்திடவே குரவனாகி குரவனாகி பெருமுனிவர் நால்வருக்கும் பெருமுனிவர் நால்வருக்கும் பேசாமல் இருந்துணர்த்தி பேசாமல் இருந்துணர்த்தி திறமை தீர்த்த திறமை தீர்த்த தருநிழலில் தருநிழலில் இருந்தருளும் இருந்தருளும் தட்சிணாமூர்த்தி பதம் தட்சிணாமூர்த்தி பதம் தலைமேற்கொள்வாம் தலைமேற்கொள்வாம் வாக்குண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் மாமலராள் நோக்குண்டாம் நோக்குண்டாம் மேனி நுடங்காது மேனி நுடங்காது பூக்கொண்டு பூக்கொண்டு துப்பார் துப்பார் திருமேனி திருமேனி தும்பிக்கையான் பாதம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்வார் தமக்கு சார்வார் தமக்கு நமக்கு தெரியும். நாம் எல்லாரும் மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நாம் முக்கியமாக மூணு விஷயத்தில் நம்ம சிறப்பு, அதாவது இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது மனிதர்களிடத்தில் மாத்திரம்தான் வெளிப்படுகிறது. பகுத்தறியறது இப்படி உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது மனிதர்களுக்கு மாத்திரம்தானே இருக்குது. மற்ற விலங்குகள் பறவைகள் மற்ற இனங்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு மாத்திரம்தான் இப்படி பாடம் படிக்கிறது அப்படின்லாம் இருக்குது. அப்போ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுங்கிறது அறிவுக்காக தானே. இப்போ அறிவுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பு. அறிவு மாத்திரம் இல்லை, நமக்கு உணர்ச்சிகளும் இருக்குது. எல்லாத்துக்கும் உணர்ச்சிகள் இருந்தாலும் நமக்கு அந்த உணர்ச்சிகள் நாமளும் வெளிப்படுத்துகிறோம். அப்புறம் மனிதனுக்கு மாத்திரம்தான் சட்டமெல்லாம் இருக்குது நாட்டில் இல்லையா. நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறதுனால நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு இருக்குது, கோர்ட்டு இருக்குது, காவல்துறை இருக்குது, அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பறவைக்கெல்லாம் பாஸ்போர்ட் வேண்டாம், நமக்கெல்லாம் பாஸ்போர்ட் வேண்டி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்போ மனித சமூகம் மாத்திரம் சட்டங்களை வகுத்து கொண்டு வாழ்கிறது. மற்ற பறவை இனமோ விலங்கு இனமோ எந்த இனங்களும் சட்டத்திட்டங்களெல்லாம் வகுத்து கொண்டு ஒன்றும் வாழ்கிறது கிடையாது. இப்போ இதிலிருந்து நம்முடைய தனித்தன்மை அந்த ஸ்பெஷாலிட்டி அது நமக்கு தெரியணும். அப்புறம் இன்னொன்று நம்ம சாஸ்திரத்திலேருந்து சொல்கிறது, சட்டத்திட்டம் கவர்மெண்ட்டு போட்டிருக்கிறது வேறு, நம்ம சாஸ்திரங்களில் திருக்குறள் இந்த மாதிரி எத்தனையோ தமிழ் நூல்கள் இருக்குது, சம்ஸ்கிருத நூல்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி வாழணும் நமக்கு இருக்கிறது. நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, ஆன்மீகம்ங்கிறது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறது, அது அலைன்மெண்ட், அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்னு பேர்.
ஆன்மீகம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே ஆன்மான்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மான்னு சொல்கிறோம். அது பேர் ஆன்மா, ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு மாத்திரம்தான், மதத்தில் தான் இது வரும். இந்த மதத்தில் தான் வந்து நான் உடம்பை உடையவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் உடம்பை உடையவனா அப்படின்னு கேட்டால் நம்ம சாஸ்திரம் நீ உடம்பை உடையவன் தான் சொல்லுது. நீ உடம்பு கிடையாது, உடம்பை உடையவன். நீங்கள் தமிழில் பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கரணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா எத்தனை பிறப்பு பிறந்திருக்கேங்கிறார். அப்போ எது பிறக்கும்? மனிதனாக பிறக்கிறான், உயிர் தான் பிறக்கு. உயிர் வந்து உடம்பை மாற்றிக்கிட்டே இருக்கு. உயிர் வந்து ஒரு ஒரு உடம்பை மாற்றிக்கிட்டே இருக்கு. அப்படியே உயிர் மாற்ற உயிரோட வில்லில் இல்லது, உயிரோட புண்ணிய பாபத்தை சேர்ந்துருக்குன்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நேரமாகும் புரியறதுக்கு. நமக்கு கொஞ்சமாக தான் சிந்திக்க முடியும். நம்ம ஒரு இப்போ நம்ம சிந்திக்கிறது ஒரு முறையாக சிந்திக்கிறோம். எப்படி ஒரு கட்டடம் கட்டணும்னா கீழே முதல்ல பூமி அளவு முதல்ல என்ன பட்டம் கட்ட போகிறோம்னு தெரியணும் நமக்கு. அது எத்தனைக்கு எத்தனை நீளம் அகலம் உயரம் எல்லாம் நம்ம திட்டம் போட்டாகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்குள்ளே ஸ்கெட்ச் எல்லாம் போடணும். அப்புறம் அஸ்திவாரம் கட்டணும், அஸ்திவாரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போடணும். இல்லை பில்லர் போடுறதுனா பில்லர் போடுறது, அது மாதிரி தான் சிந்திக்க போகிறோம். நம்ம வாழ்க்கைங்கிற கட்டடத்தை எப்படி கட்டுறது? அப்போது இந்த பாட்டில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார் மாணிக்க வாசகர். அப்போ வந்து உயிருக்கு வந்து நிறைய உடம்புகள் வந்துட்டு போயிருக்கு அப்படி தெரியுது. எத்தனை தடவை பிறந்தோன்னு தெரியாது. இன்னொரு பாட்டு இருக்கு, எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏழு கடல் மண்ணை கூட எண்ணிலான்னு எண்ணிடலாம். நான் எத்தனை பாடிக்குள்ளே பூந்து வந்தேங்கிறது தெரியாது அப்படின்னு இருக்குது. ஆகையினால நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் ஒரு அது ஏதோ அது எந்த சக்தியினால் இப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் நம்மளால் முழுக்க கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன், இப்போ ஐ ஆம் அவைலபிள். நான் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இல்லை முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மனசில் என்னெல்லாமோ எண்ணங்கள் ஓடுறது. இப்படி எண்ணங்கள் ஓடுற போது அந்த எண்ணங்களை நான் எப்படி நெறிப்படுத்துறது? என்னுடைய எண்ணங்களை நான் நெறிப்படுத்தணும். ஏன்னா எண்ணங்கள் சரி நெறி இல்லைன்னு சொன்னால் அது தாறுமாறுமாக போயிட்டுருக்கு, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டெலாம் இருக்காது, சஞ்சலமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் போகிறாங்க, இந்த நக்சலைட்டுக்கெல்லாம் போகிறாங்க, பசங்கள்லாம் போயிடுறாங்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு அவங்க வேறு விதமாக சிந்திக்க வைக்கிறான் இல்லையா? நான் பணக்காரெல்லாம் வந்து நாட்டை கொள்ளையடிக்கிறேன், அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி 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 அது பேர் பிரெயின் வாஷுங்கிறது இல்லையா? பிரெயின் வாஷ் பண்ணுறான்னா மூளைச்சலவைங்கிறான். மூளைச்சலவைங்கிறது என்னது? நம் மூளைச்சலவை நம்ம சொல்கிறான், அதாவது அவன் காரியத்துக்கு அது சுயநலத்துக்காக பண்ணுறது ஒரு காரியத்து. இப்போ நம்ம பேசுகிறது வந்து இது மூளைச்சலவை இல்லை, இது பொது நலத்துக்காக சிந்திக்கிற சிந்தனைகள். எனக்கு இப்போ உங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு என்ன போகிறது அப்படின்னா, என்ன நான் எப்படி நிம்மதியாக இருக்கேனோ அது மாதிரி நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். நீங்களும் நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக இருந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களால் நாட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம சிந்திக்கிறோம், உட்காந்து சிந்திக்கிறோம். இப்போ முதல் பாடம் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணித்தான் இந்த உடம்பை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த ஹியூமன் பாடியை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறது. நம்ம சாஸ்திரமெல்லாம் ஹியூமன் பாடியை ப்ரைஸ் பண்ணுறது. அதுவும் நல்ல ஒரு கல்ச்சரில் இருந்தால் அது இன்னும் ப்ரைஸ் பண்ணுறது. அப்பா அம்மா கிட்ட நல்ல பழக்கம், நமக்கு நல்ல பழக்கம் அதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் அது குளோரிஃபை பண்ணுறது நம்ம சாஸ்திரங்கள்லாம். ஆக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல மனித உடம்பு எனக்கு உயிராகிய எனக்கு அப்படி சொல்லணும். உயிராகிய எனக்கு எப்படி சாதாரணமாக சொல்கிறாங்கல்ல, நல்ல ஒரு நமக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறோம், நல்ல ஜாபு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறோம், அப்படியே ஜாபு கிடைச்சாலும் நிறைய சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறோம், நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டங்கிறோம். அதெல்லாம் அடுத்தது, மனித உடம்புக்கு அப்புறம் தானே இதெல்லாம். ஆனால் மனித உடம்பு கிடைக்கணுமே, அதுக்கு ஒரு நல்ல பாட்டு இருக்குது தமிழில்,
நான் அடிக்கடி கோட் பண்ணுறேன், நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த பேஸில் தான் நம்ம எல்லாம் சிந்தனை பண்ணுவோம். இந்த அடிப்படையை கொண்டு தான் சிந்தனை பண்ணுவோம். முதல் கோணல் முதல் சரியாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அப்போ ஆரம்பிக்கிற போதே சிந்திக்கிற முறையவே நம்ம சரியாக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாம் சரியாக இருக்கும். இதுதான் அடிப்படை சிந்தனை. இதுலேருந்து நம்ம தொடங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கேட்டிருக்கீங்களோ, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இதெல்லாம் கண்ணு தெரியணுமே, எத்தனை பேர் கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம அதெல்லாம் ஒரு ஒரு நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம மல்டி மில்லியனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மல்டி மில்லியனர் என்ன வச்சுருக்கான், பணம் தானே இருக்குது. சரியாக படிக்கலை, புத்தி இல்லைன்னா துக்கம் தானே அவனுக்கும். ஆகையினால் இப்போ வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த பாடிக்கு இந்த பாடியை தானே மல்டி மில்லியனருங்கிறான். முகேஷ் அம்பானியோட பாடி தானே, முகேஷ் அம்பானியோட பாடியிலேருந்து இந்த சோல் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன வேல்யூ? முகேஷ் அம்பானியாக இருந்தான்னா, பில்கேட்ஸாக இருந்தான்னா, யாராக இருந்தான்? இந்த ஹியூமன் பாடிக்கு தானே அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பேர்லாம் அந்த ஆளை தானே போடுறான். ஆனால் அந்த ஆளுக்குள்ளே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த ஆளுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அந்த உடம்புக்குள்ள. அரிது அரிது பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இப்போ நம்மளோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். நான் மனுஷனாக பிறந்திருக்கேன், எனக்கு கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, மூளை வளர்ச்சியும் இருக்குது, சொல்லி கொடுத்தா புரியறது. அதனால தான் அடுத்த வரி சொல்கிறாங்க, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. மூணாவது இதெல்லாம் எழுதி போட சொல்கிறேன் அப்புறம். ஞானம் இது மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம்னு சொன்னால் சுயமாக சிந்திக்கிற சக்தி. நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினச்சி தான் நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம சிந்திக்கிற சக்தி இருந்தாலும் சிந்திக்கிற சக்திக்கு ஃபுட்டு கொடுக்கணுமே. வயத்தில் வந்து ஜீரணிக்கிற சக்தி இருக்குது, ஜீரணிக்கிற சக்திக்கு ஃபுட்டு கொடுத்தா தானே. ஃபுட்டு கிடைக்கலன்னா ஜீரணிக்கிற சக்தி என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நீங்கள்லாம் சிந்திக்கிற சக்தி இருக்குது, அதுக்கு பேர் ஞானம்னு. ஞானம்னா இந்த இடத்துல சுயமாக சிந்திக்கிற சக்தி. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதாவது முகத்தை பார்க்குற கண்ணாடியை கொண்டு உங்கள்கிட்ட காமிக்கிறப்ப பாரு, உன் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு கண்ணு தெரியணுமே. உனக்கு கண்ணு தெரியலன்னா ஃபேஸ் பார்க்குற கண்ணாடியை பார்த்தா என்ன தெரியும்? தெரியாது. அது மாதிரி நம்ம கண்ணு வந்து சுய அறிவு மாதிரி சுயமாக சிந்திக்கிறது. முகம் பார்க்குற கண்ணாடிங்கிறது சாஸ்திரம். முகம் பார்க்குற கண்ணாடிங்கிறது திருக்குறள் வந்து என்னை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதனால் அதை வந்து சாஸ்திர தர்ப்பணம்போம். தர்ப்பணம்னா கண்ணாடி. சாஸ்திர தர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அகத்தை திருத்துகிற கண்ணாடி. என்னுடைய அகத்தை, இது வந்து முகத்தை திருத்துறோம், உடம்பை திருத்துறோம். கண்ணாடி பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க, முன்னாடி போய் நிற்கிறாங்க, ட்ரெஸ் பண்ணி இப்படி இப்படி திரும்பி பார்க்குறாங்க, சரி பண்ணிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து கண்ணாடியை பார்த்து நம்ம உடம்பை திருத்துறோம். திருக்குறள் மாதிரி சாஸ்திரத்தை படித்து நம்முடைய உள்ளத்தை திருத்துகிறோம். இப்படிலாம் நல்லா சரியாக புரிஞ்சுக்கணும். அதை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்தாலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்போ எத்தனையோ ஏழை குழந்தைங்க இருக்காங்க, சுயமாக சிந்திக்கிற சக்தி இருந்தால் கூட அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஸ்கூல் சரியாக இல்லை. இந்தியாவில் எத்தனை பேருக்கு கல்வி இருக்குது, கல்வி இல்லை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் படிக்கிறாங்க படிக்கலைங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்தியா 100க்கு எத்தனை சதவீதம் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க? படிக்கிறது இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 60% தான், 40 நூற்றுக்கு 60 பேர் தான் படிக்கிறான். 40 பேருக்கு படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. சரிதானேப்பா, உண்மையா இல்லையா? ஆ வேணா பாரு. அப்போ 40 பேர் படிக்கலைன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் கூட கிடைக்கலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம் இல்லையா? அது யோசிக்கணும். இப்போ நம்ம நீங்களாம் அதை திங்க் பண்ணணும். இன் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம் அதுதானே. இனிமேல் இப்போ நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும், எத்தனை ஜபம் பண்ணாலும், எத்தனை தபஸ் பண்ணாலும் உங்கள் யூத் எனக்கு கிடைக்காது. எனக்கு இப்போ வந்து படிச்சிருக்கேன், நான் உங்களை மாதிரி இருந்து தான் வந்திருக்கேன்.
ஆனால் எனக்கு இப்போ இளமை வேணும்னு கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அதனால் நீங்கள் ரொம்ப வேல்யூ புரிஞ்சுக்கணும். சுவாமி சொல்கிறாரு, இளமையை வந்து ரொம்ப 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 அதிஷ் அது. இப்போ விவரம் மெச்சூரிட்டி வரும்போது இளமை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஊர் ஊராக போய் சுற்றி எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும் ஆசைப்பட்டால் கூட ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இத்தனை மக்களுக்கு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். ஆக அறி ஞானமும் கல்வியும், ஞானமும் கல்வியும் நயந்த காலையும், தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தானமும் அதை தானம்னு சொன்னால் இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையிலிருந்து எல்லாருக்கும் பகிர்ந்து, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் கேட்டிருக்கீங்களே, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் கலை. நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் அது இல்லறம். அப்புறம் துறவரம். அடுத்தது தானமும் தவம்ங்கிறது துறவு வாழ்க்கை. துறவு வாழ்க்கைக்கு போகிறது, இல்லறத்தில் இருந்து பக்குவப்பட்டு துறவரத்துக்கு போகிறது, இல்லை நமக்கு பக்குவம் இருக்குன்னா நேரடியாக துறவரத்துக்கு போகிறது, எப்படி இருந்தாலும் சரி. ஆக தானமும் தவமும் தான் செய்தல் அறிது. ஊருக்கு டீச் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு குரல் இருக்குது, ஓதியும் உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில். என்ன நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கேன், அர்த்தமும் தெரியும், மற்றவங்களுக்கும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆனால் நான் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போது தானமும் தவமும் தான் செய்தல் அறிது. தானமும் தவமும் தான் செய்த கால் நாம் செஞ்சோம்னா வானவர் நாடு வழி திறந்துடுமே. வானவர் நாடுனா சொர்க்கம். சொர்க்கங்கிறது சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், இங்கேயே நாம் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாட்டெல்லாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஹியூமன் பாடி கிடச்சிருக்கு. எதனால் வந்தது எப்படி வந்ததோ அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு ஏதோ காரணம், ஐ ஆம் ஏ ஹியூமன், நான் மனுஷனாக பிறந்திருக்கேன். நான் எந்த கம்யூனிட்டியில் பிறந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் பேசுகிற கம்யூனிட்டி பிறந்தாலும் சரி, எந்த இடத்துல பிறந்தாலும் சரி, நான் மனிதன். இப்போ மனிதன் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நம்ம திருக்குறளாக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், நம்ம தமிழில் இருக்கிற புஸ்தகமாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற புஸ்தகங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்கிறது, நம்மளை பார்த்து என்ன சொல்கிறது, நீ ஒரு உயிர், சம்ஸ்கிருதத்தில் அது பேர் ஜீவன்னு பேர், நீ ஒரு ஜீவன், உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, மனசு கூட இப்போ உனக்கு இந்த ஹியூமன் பாடி கிடைச்சிருக்கு. இந்த மனசையும் உயிரையும் பிரிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன, மனசையும் உயிரையும் பிரிக்க முடியாது. அது தூக்கத்தில் கனவு வருது இல்லையா, இந்த உடம்புக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் கனவில் ஒரு உலகம் போயிட்டு வரும். மனசையும் உயிரையும் பிரிக்க முடியாது, என்னையும் மனசு அப்படி சொல்லணும், என்னையும் மனசையும் பிரிக்க முடியாது. மனசு சில நேரம் வேலை செய்யும், சில நேரம் வேலை செய்யாது, ஆனால் நான் கூடவே இருப்பேன், மனசு கூடவே நான் இருக்கிறேன். அப்போது இந்த சமயம்தான் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்தேன்னு தெரியாது, எப்படி இந்த உடம்பை விட்டு போகிறேன்னு தெரியாது இல்லையா. இந்த உடம்புக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு தெரியாது, எப்படி இந்த உடம்பை விட்டு கிளம்ப போகிறேன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நான் எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம கேள்வி. இருக்கிற வரைக்கும் நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், முதல்ல உன் குறிக்கோளை தெளிவாக வச்சுக்கோ. இந்த மனித உடலில் வாழ்கிற உனக்கு குறிக்கோளில் தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தேவைகள் இருக்குது. இப்போ வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஊரில் வழக்கமாக ஒரு குழந்தை பையன் ஆடினா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அவன் படிக்கிறான், ஏதோ காலேஜ் வரைக்கும் படிக்கிறான். படித்தவுடனே ஒரு ஜாபுக்கு போகிறான். அந்த ஜாபுக்கு போன உடனே அவனுக்கு பணம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், பொதுவாக கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்புறம் என்னது, அவனுக்கு ஒரு குடும்பம் வருது. அவன் என்ன பண்ணுறான், அவன் குழந்தையும் இதுதான் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறாங்க, இப்போ வாகனம் வேணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு வேணும்னு நினைக்கிறாங்க, நிறைய நகை போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க, எங்கேயோ டூர் போகணும், கொடைக்கானலுக்கு போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் முடிஞ்சால் இடையில இடையில கோயிலுக்கும் போகிறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஊருக்கு ஏதாவது நல்லது பெருசாக பண்ணுறாங்களா, நாட்டுக்கோ ஊருக்கோ பண்ணுறாங்களா,
இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகமாக இருக்கு. எல்லாரும் பெரும்பாலும் சுயநலமாக தான் இருக்காங்க. ஏன் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. அதோடு அந்த ரவுண்டோடு முடிஞ்சு போச்சு. இப்படியே இருந்துட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா செத்து போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, அப்புறம் ஏதோ இருக்குது ஏதோ முடியலன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லா செத்து போகிறாங்க. என்ன பிரயோஜனம்? சாஸ்திரம் இது கேட்குறது, இது என்ன பிரயோஜனம்ப்பா? அப்படி இல்லை, நம்ம சாஸ்திரத்தில் அப்படிலாம் சொல்லலை. இந்த ஃபேமிலி சிஸ்டமே நமக்கு வேறு காரணத்துக்காக இருக்குது. ஃபேமிலி சிஸ்டமே ஒரு திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் பிரிந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. சொல்லுங்க பாப்போம், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் பிரிந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைன்னு சொன்னால் பரோபகாரம் அர்த்தம், மற்றவங்களுக்கு அதர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஃபேமிலி லைஃப் ஃபார் வாட்டுனா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. குடும்பம்ங்கிறது அந்த காலத்தில் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, ஆகையினால மற்றவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு தான் வீடு குடும்பம்னே சொல்லியிருக்கு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்யும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நான் உயிர், நான் வந்து உயிர் மனசோடு சேர்ந்திருக்கேன், எனக்கு கடவுள் மனித உடம்பை கொடுத்துருக்கார், அதில் வந்து ஒரு குறையும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்னா முதல்ல படிக்கணும், படிக்கணும். படிக்கிறது தான் இப்போ உட்காந்துருக்கீங்க, நானும் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கணும். இளமையில் கல்லுனா இந்த லா தெரியுமில்ல, டாஸ்மாக் கிடையாது. ஆகையினால இளமையில் இளமையில் கல்லுனா சின்ன வயசுலேயே படிச்சிடணும். நான் இவ்வளோ எல்லாம் இருக்கேன்னா சின்ன வயசுலேயே படிச்சது தான், அதனால தான் இது முடியுது, சௌரியமாக இருக்குது. அப்போ சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா, அந்த சின்ன வயசில் நல்லா படித்து அறிவை வளர்த்துடணும். 25 வருஷம் வரைக்கும் படிக்கணுங்கிறாங்க. அதுவும் படிக்கிறதுக்கு ஒரு குறிக்கோள் சரியாக இருக்கணும். அதாவது நம்முடைய எண்ணங்கள் வந்து சரியான குறிக்கோளை நோக்கி போகணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஊரில் எல்லாரும் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, பெரும்பாலும் பார்த்தா துக்கத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, சரியாக வாழ்கிறவன் துக்கப்பட மாட்டான். சரி, அறிவுபூர்வமாக வாழ்கிறவனுக்கு கவலை கிடையாது, ஆனால் அறிவில்லாமல் பண்ணுறதுனால தான் கவலை அதிகமாகிறது. சரி பார்ப்போம். திருவள்ளுவர் ஒன்று சொன்னார், வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். வெள்ளத்தனையே இடும்பை அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் புத்தி இருக்கிறவன் அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். ஆழமாக சிந்திச்சு பார்த்தான்னா அந்த துன்பம் இல்லாமல் போயிடும். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். இதெல்லாம் மறக்கக்கூடாது. நீங்கள் இடுக்க நழியாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறள், அதில் இருக்குது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் குறிக்கோளை தெளிவாக வச்சுக்கணும். மனித நான் உடம்புக்குள்ளே இருக்கேன், எப்படியும் இந்த உடம்புலேருந்து நான் கிளம்பிடுவேன். ஒரு நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் நான் இந்த உடம்புல இருந்து நான் என்ன பண்ணினேன் தினந்தோறும் நினைக்கணும். ராத்திரி படுக்கிற போது என்னால் நான் யார்கிட்டயா ரெண்டு வார்த்தை பேசினேனா, என்ன அன்பா ரெண்டு வார்த்தை பேசினேனா, ஏதாவது உலகமெல்லாம் நல்லா இருக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணேனா, தூங்குற போது நான் எல்லா யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சேன்னு நினைக்கணும். இப்போ இந்த இவ்வளோ பெரிய மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே போனால் நிழல் கிடைக்கிறது, அந்த மரம் வந்து நமக்கு நிழல் கொடுக்குறது, அது வெயிலில் நிற்கிறது, அது வெயிலில் நிற்கிறது நமக்கு நிழல் கொடுக்குறது. அது மாத்திரம் இல்லை, அதில் ஏதாவது பழங்கள் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு தான். அது மாதிரி நம்மளை அது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகான்களை மாதிரி மரம் இருக்கான், மரத்தை மாதிரி மகான்கள்னு சொல்லலை, மகான்கள் மாதிரி மரம் இருக்குது. அது மாதிரி அது எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கறது தான் வெயிலில் இருக்குது, அதில் இருக்கிற பழங்களும் மற்றவங்களுக்கு தான் கொடுக்கறது. அது எப்படின்னா மகான்களைப் போல இருக்கிறது. மகான்கள் தாங்கள் கஷ்டப்படுவாங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க இல்லையா. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அவர் கஷ்டப்படுறாரா இல்லையா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குறது கூட கம்மி, கஷ்டப்படுறாரா இல்லையா? கஷ்டப்படுறார். சரி, அவர் பண்ணுறது அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போகல. உங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ண தெரியும், கொஞ்சம் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. வீட்டுக்கு ஒன்றும் எடுத்துன்னு போகல. அது மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு ஒருத்தர் கிடச்சிருக்கார், இல்லாட்டி அதுவும் சொல்கிறதுக்கு முடியாது. என்ன அப்படி உதாரணம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், இதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. அவரை சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தோடணுமே. இப்போ அவர் பாப்புலராகவும் இருக்கார்,
அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பெருமை சிந்திக்கிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கார். அப்போது அது மாதிரி வாழணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிறருக்கு சந்தோஷம், பிறருக்கு சந்தோஷமாக சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு சந்தோஷம். அப்படி இருக்கணும். மற்றவங்க சந்தோஷம், இப்போ நீங்களாம் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். வா, அஞ்சு பேர் வந்தாங்கப்பா படிக்கிறதுக்கு வந்தாங்க, நம்ம பையங்கள்லாம் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் போய் நல்லதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அந்த சந்தோஷம் மாதிரி எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் வரவே வர. அது முதல்ல உங்கள் மனசில் போயிட்டு வச்சுக்கோ, பணமெல்லாம் வரும் போகும், பணத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை இல்லை. அதனால தான் குறிக்கோளில் தெளிவாக இருக்கணும். ஒரே குறிக்கோள் தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். வேறு சிம்பிள், எல்லாரும் சந்தோஷமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும். எவ்ரிடே வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, சூஷாச்சமே சுதினஞ்சமே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்குறோம், கடவுளே ஒவ்வொரு நாளும் காலம்பரை நல்ல காலை பொழுதாக இருக்கணும், அந்த டே முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது வேதத்தில். சூஷாச்சமே சுதினஞ்சமே, சூஷாச்சமே என்ன, குட் மார்னிங். சூஷா, சூஷான்னா குட் மார்னிங், உஷான்னா என்ன, காலை பொழுது. சூ உஷான்னா நல்ல காலை பொழுது, அதுக்கு பேர் தான் குட் மார்னிங். சூஷா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, வச்சுக்கலாமே. சூஷா அப்படின்னா என்ன அர்த்தம், குட் மார்னிங். சுதினஞ்சமே ஹாவ் எ நைஸ் டே அப்படிங்கிறான், ஆகின உங்களுக்கு நல்ல தினமாகட்டும் அப்படின்லாம் தமிழில் சொல்கிறது இல்லை. ஹாவ் எ நைஸ் டே, ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே, லவ்லி டே, சியர்ஃபுல் டே, கிரேஸ்ஃபுல் டே, எல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சிம்பிள் அதுதான். ஆனால் நம்ம சாஸ்திரம் அதை பிரிச்சிருக்கு. என்ன பிரிச்சிருக்குன்னு கேட்டால், அறம்பொருள் இன்பம், கேட்டுக்கீங்களோ, அறம்பொருள் இன்பம் வீடு. இது நாலு சொல்லியிருக்காங்க. நான் பொதுவாக என்ன சொல்லிட்டேன், வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன சொல்லுங்க, சிம்பிளாக குறிக்கோள் என்னென்ன, எல்லோரும் சந்தோஷமாக, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற போது நான் அழப்போறேனா இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற போது யாராக இருந்தால் என்ன, பகைவனுக்கு அருள்வாய், நம்மளை திட்டுறவனும் நல்லா இருக்கட்டும்னு சொன்னால் என்ன, குறைஞ்சா போயிடுவோம், ஒன்றும் இதாகாது நமக்கு. இல்லை இல்லை, அவனை திட்டினா நமக்கு குறை, நமக்கு குறைவு வந்துடும் அப்படின்லாம் கிடையாது, சொல்லப்படா இன்னும் நிறைவு கூடும். ஆக நீங்கள் இதுதான் பொதுவானது. ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். நான் ஒருத்தன், எனக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல, இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்படுறேன், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நீ சொல்ல முடியுமா, சொல்லணும். சாப்பாடு கிடைக்காட்டா என்ன, எனக்கு கிடைக்காட்டா போகிறது, மற்றவங்க எல்லாருக்கும் யார், மற்றவங்களெலாம் பசி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நிறைய பக்குவம் வேணும், நிறைய பக்குவம் மெச்சூரிட்டி வேணும் மனசில். ஆனால் எதுக்கு சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் வேணும், வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவை. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, தங்குறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, பைப்பை திறந்தால் தண்ணி வருது, இல்லாட்டி ஆறு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சௌரியம் இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்குது, இதெல்லாம் பேசிக் நீடு இல்லையா. இதுக்கு பேர் பொருள். இன்னும் அந்த உடம்பை காப்பாற்றணும், இந்த உடம்பை பல்ல தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ் வேணும், பேஸ்ட்டு வேணும், அப்புறம் வந்து குளிச்சு தேய்க்கிறதுக்கு சோப்பு வேணும், அப்புறம் துடைச்சிக்கிறதுக்கு துணி வேணும், அதுக்கப்புறம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் இல்லையா, இத்தனையும் இருக்கே. அப்புறம் விபூதி வச்சா என்ன, வைக்காட்டி போனானே, அது வேறு விஷயம். அடுத்தது காஃபி குடிக்கணும், இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தமிழ், சம்ஸ்கிருதத்தில் தமிழில் பொருள். அது மாத்திரம் இல்லை, இந்த என்விரான்மெண்ட்டு நல்லா இருக்கணும். இப்போ ஊரில் எங்கே பார்த்தாலும் அடிக்கிறான், குத்துறான், இந்த குண்டு போடுறான்னா அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியும். அப்புறம் அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்புறம் வந்து அதை விடுங்க, அரசாங்கம் இருக்குது, இத்தனையும் இருக்குது. நாலு சொல்கிறாங்க, அரசாங்கம் கவர்மெண்ட்டு நடக்கிறது, போலீஸு, அப்புறம் வந்து இது, அப்புறம் பத்திரிகை துறைன்னு ஒன்று சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம், இந்தியா அதாவது நாட்டினுடைய நான்கு தூண்களாம் பத்திரிக்கை. ஏன்னா தகவல் கொடுத்துட்டே இருக்கணுமே, எல்லாரை பற்றி தப்பு தப்பாக ஒரு ஒருத்தனுக்கு தகவல் கொடுக்கணும், மீம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆ சரி, இதெல்லாம் விடுங்க. வாழ்க்கையோட குறிக்கோள் பணம் சம்பாதிக்கிறதா, கல்யாணம் பண்ணிக்கிறதா, நல்ல காரியம் செய்கிறதா, இல்லை நான் நிம்மதியாக இருக்கிறதா, நாலு தான்ப்பா.
பணம் சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறது, புண்ணியம் பண்ணி நிம்மதியாக இருக்கிறது, இல்லை இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தியானம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கிறது. தியானம் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? யூத் அதுக்காக இருக்குது. அதெல்லாம் வயசான காலத்தில் தியானம் பண்ணணும். இப்பவும் பண்ணலாம், வேண்டான்னு சொல்லலை. ஒருவேளை போன பிறவியிலேயே கல்யாணம் ஆகியிருந்திருந்ததுன்னா இந்த பிறவியில் எதுக்கடா கல்யாணம்மா? யாருக்கு தெரியும்? இப்போ எங்களை பார்த்து கேட்குறாங்க, ஏன் சாமி கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படி சாமியார் ஆகிட்டீங்கன்னா, போன பிறவிலே ஆயிடுச்சியா? யாரு கண்டா மூணு கல்யாணம் ஆச்சோ ரெண்டு கல்யாணம் ஆச்சோ யாருக்கு தெரியும்? அதனால தான் இந்த பிறவியில் சாமியார் ஆகிட்டமோ என்னவோ. என்ன போன பிறவை பற்றி எவனா எழுத போகிறானா? ஒன்றும் எழுத போகிறது இல்லை. அதனால் இந்த பிறவியில் நம்ம சாமியாராக இருக்கும். அப்போது எதுக்கு சொல்கிறேன், தமிழில் இப்போ புரிஞ்சுங்க, அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறது குறிக்கோள். எல்லாமே ஞாபகம் வச்சுங்க, பொருளால் இன்பம், இன்பத்தால் இன்பம். இன்பம்னா என்ன? இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கெல்லாம் டிவி வச்சுருக்கோம், மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் இல்லையா, அழகான நகை போட்டுக்கிறோம், அது பொருள் தானே. அந்த பொருளை போட்டு நகை அழகாக போட்டுக்கிட்டோம்னா பெரிய ஒரு கோல்டு செயின்லாம் பிரமாதமாக போட்டுக்கிட்டு எல்லாம் நல்லா போட்டுக்கிட்ட உடனே பார்த்துக்கு, இங்கே ஒரு செயின், ஒரு ஒருத்தன் பெருசு பெருசாக போட்டுக்கிறான், இங்கே போட்டுக்கிறான், இங்கே மோதிரம் போட்டுக்கிறான், ஒரே வியாதி பிடிச்ச மாதிரி இருக்கான். மச்சான் இப்படி பெருசாக இங்கே செயின் இங்கே செயின் அதெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய இதெல்லாம் போட்டுருக்கோம். அதனால் இன்பம், அதனால் இன்பமாக இருக்குது. அச்சா அப்புறம் வந்து கொஞ்சம் வயசாச்சுன்னா ஒரு பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும், அது வந்து தானே ஆகணும். அந்த ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கும், நமக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அப்புறம் எப்படியாவது சேர்ந்துருக்கணும்னு தோணும். அதெல்லாம் நியாயம்தான். ஆனால் அது இந்த அந்த காலத்தில் எல்லாம் அதுவாக தெரியும், ஊரை சுற்றணும், உங்கள்கிட்ட எங்கிட்ட உங்கள்கிட்ட எவ்வளோ பைசா இருக்குது, எப்படி ஊரை சுற்றலான்னு கேட்கும். அது அதுக்கும் வந்து இல்லை, நீ சாமியார் கேம்புக்கு போயிருக்கியா, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது? வயசாச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். ஹியூமன் நேச்சர், அது இயற்கை நியதி. திருமணம் செய்து கொடுக்கணும்னு பாவம் கிடையாது, திருமணம் செய்கிறது புண்ணியம். ஆனால் திருமணத்தின் நோக்கம் புண்ணியம் செய்வதற்காக, திருமணத்தின் நோக்கம் புண்ணியம் செய்வதற்காக. நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்குன்னா, குழந்தைகளை பெற்று குழந்தைகளுக்கு சிறந்த அறிவையும் அன்பையும் அறத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக. திருமணம் என்பது எதற்காக? நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்று நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளும் நல்ல குடும்பத்தை நடத்தி நல்ல குழந்தைகளை சமூகத்துக்கு கொடுக்கணும். அதுதான் இன்பம். ஆ, அது இன்பம்னா என்ன? இது உடம்புனால் அனுபவிக்கிற இன்பம் இல்லை, அது இன்பப் பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய நோக்கமும் என்னதுன்னா, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்குது, எல்லாருக்கும் குழந்தை பெற்றுக்கணும் இருக்குது, தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அது தர்மமாக இருக்கணும், அதுக்கு பேர் தர்மமாக இருக்கணும். தர்மமாக பொருளீட்டணும், தர்மமாக சுகம் அனுபவிக்கணும். ஆனால் தர்மந்தான் முக்கியம். அப்போ தர்மங்கிறது புண்ணியம், அது கண்ணுக்கு தெரியாது. இந்த பொருளும் இன்பமும் கண்ணுக்கு தெரியும். இப்போ இந்த கட்டடம் கண்ணுக்கு தெரியுது, என் உடம்பு கண்ணுக்கு தெரியுது. ஆனால் வந்து ஒருத்த மனுஷன் சுகமாக இருக்கானா துக்கமாக இருக்கானாங்கிறது, இதெல்லாம் இருந்தும் சுகமாக இல்லாதவனையும் எல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமையும் பிளாட்ஃபாரத்தில் படுத்துட்டு ரொம்ப சிரிச்சு விளையாடிட்டுருக்காங்க, வீடே இல்லை. அப்போ இருந்த என்ன தெரிகிறது? சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் தொடர்பு முக்கியமாக ரொம்ப சொல்ல முடியாது. இல்லைன்னு முழுக்க முழுக்க சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நமக்கு வந்து மூணு லெவல் இருக்குது மனசு. ஃபிசிக்கல், அதாவது மனசில் மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம்னு மனசு மூணு நிலையில் இருக்குது. இந்த மேல் மனசு என்ன பண்ணுன்னு கேட்டால், மேல் மனசு வந்து இந்த ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ நீங்கள் வந்தால் உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அப்போ இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்த உடனே சாப்பாட்டுக்கே கஷ்டம், எல்லாம் இது பண்ண சொல்கிறாங்க. காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே இருக்கிற சாமியார் எல்லாம் இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அழுங்கடா அப்படின்னு உங்களை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன, நாங்கள் எங்கள் குப்பையவே கொட்டுறதுக்கு வந்திருக்கோம், சும்மா சொல்கிறேன். என்ன, நீங்கள் இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளுங்க, அந்த இதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைங்க அப்படி பண்ணி சொன்னேன். நாங்கள் வந்தது சாமி அதெல்லாம் எங்கே வேணாலும் நாங்களும் செய்வோம், நாங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க அப்புறம் செய்கிறோம், அப்படி செய்யலாம். அது வேறு விஷயம், அது வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன், என்ன சொல்ல வந்து, மேல் மனம். இந்த மேல் மனம்ங்கிறது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாயினா, இதெல்லாம் கொடுத்துட்டா என்ன ஆகும்னா மேல் மனசுக்கு திருப்தி வந்துடும். அப்புறம் நடு மனசில்
நீ வரும்போது நான் வந்து இப்படியே உம்முன்னு போனேன்னு வச்சுக்கோங்க. என்ன சாமியார் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கார், என்ன சிரிக்க கூட மாட்டேங்கிறார். சிரிக்கிறதுக்கு என்ன பஞ்சம், சொல்லவும் மாட்டோமா? நீ வந்து சந்தோஷமாக என்கிட்ட பேச வரேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்போ நேரம் இல்லை போய்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டி தம்பி இப்போ வேறு வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ அன்பு வேணும், இந்த அன்பு தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஷேரிங். இப்போ நீ வந்து எனக்கு உனக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சு சாமி உங்கள்கிட்ட சொல்லணும் போல் ஆசையாக இருக்குது, இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, அப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஷேரிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இமோஷனல் ஷேரிங், உணர்ச்சிகளை பகிர்ந்துக்கிறது, அது இருந்தால் தான் நடு மனசு திருப்தியாக இருக்கும். மேல் மனசுக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா திருப்தியாக இருக்கும், நடு மனசுக்கு எதை கொடுத்தா திருப்தியாக இருக்கும்? இந்த மாதிரி அன்பு பரிமாறிக்கிறது, சந்தோஷத்தை பரிமாறிக்கிறது, அப்படி இருந்தால் தான் நடு மனசு. ஆழமான மனசு சில கேள்வியெலாம் கேட்கும், எதுக்காக நம்ம பிறந்தோம், ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, என்ன இப்படிலாம் கேள்வி இருக்கும். இந்த வாழ்க்கை உண்மையா பொய்யா, விழிப்பு உண்மையா கனவு உண்மையா, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குல்ல, அப்படி பண்ண அந்த பாட்டு அர்த்தம் புரியணுமே, பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் போகிறாது. அப்போ சொப்பனந்தானோ எல்லாம் பொய்யோ உண்மையோ, எப்பொருள் எத்தன்மை தாயினும் தத்துவம் புரிய போது, வாழ்க்கையை பற்றின ரகசியமெல்லாம் புரிகிற போது ஒரு மன அமைதி, ஆழமான அமைதி வரும். அதுதான் மனசனுடைய ஆழமான மனநிலை. இப்போ மேல் மனத்துக்கு என்ன வேணும், பொருளும் இன்பமும் வேணும், பொருளும் இன்பமும் மேல் மனசுக்கு வேணும். போய் கோயிலுக்கு போனேன், சாமியை மனசார கும்பிட்டேன், நல்ல பாட்டு தேவாரம் பாடினேன், திருவாச்சகம் பாடினேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என்னது, நடு மனசு. அதுக்கு தர்மம் வேணும், என்ன வேணும், தர்மம் வேணும். தத்துவங்கள்லாம் தெரிஞ்சு மனசில் அமைதியாக உட்காந்து திருவண்ணாமலைக்கு போனேன், அப்படியே ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனேன், அங்கே போனேன், அப்படியே அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் வீடு, அதுக்கு பேர் தான் வீடு. வீடு அறம் பொருள் இன்பம் வீடு, ஞாபகம் வச்சுங்க. ஆக மனித உடலில் வாழும் உயிர்களின் குறிக்கோள் என்னதுன்னா, தானும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், பிறரும் எல்லாரும், எல்லா மூணு வேணும், எல்லாருக்கும் அமைதி தேவை, எல்லாருக்கும் சந்தோஷம் தேவை, இது ரெண்டு தான். இன்னொன்று சொல்கிறாங்க செக்யூரிட்டின்னு, பாதுகாப்பு வாழ்க்கைக்கு தேவையானது. எல்லாரும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு எல்லா, இப்போ பிரைம் மினிஸ்டர் அதான் சொல்கிறார், நாட்டு மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லாருக்கும், ஏன்னா நரிஷ்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, எத்தனையோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லைப்பா, சாப்பாடு அம்மா பால் கிடைக்கிறது இல்லை, அம்மாட்டிருந்து பால் கிடைக்க மாட்டேங்கிறது, குழந்தைங்க இருக்குது ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு உணவு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும், இவ்வளோ பெரிய நாடு பாரத நாடுன்னா 120-130 crore மக்கள் இருக்காங்கன்னா, தினந்தோறும் வேறு குழந்தைகள் பிறந்துட்டே இருக்குது, சாவு குறை குறைச்சல், பிறப்பு விகிதம் கூடிக்கிட்டே போகுது, இறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்மளை சாக விடாது மிஷின்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, அது நல்லது தான். அப்போ நாட்டுக்கு மக்களுக்கு ஆரோக்கியம் வேணும், எல்லாருக்கும் வேலை வேணும், எல்லாருக்கும் இது வேணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம இது அடிப்படை விஷயத்த மறக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு தேவை எல்லாரும், நம்ம எல்லாரும் அமைதியாக. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாருக்கும் பொருள் தேவைப்படுறது, எல்லாருக்கும் இன்பம் தேவைப்படுறது, இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. இன்பத்துக்கு தேவை பொருள், இன்பத்துக்கு தேவை இன்பம், இன்பம்னா என்ன, மனைவி, அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு பேர். தர்மம்னா அறம், அர்த்தம்னு சொன்னால் பொருள், காமம்னு சொன்னால் இன்பம், அது பெண் இன்பம் ஆண் இன்பம் புலன் இன்பம் எந்த புலன் வச்சு, அது காமம். அப்புறம் மோக்ஷம், வீடு பேர் மோக்ஷம், நிம்மதியாக இருக்கிறது, அது தத்துவம் தெரிஞ்சு நிம்மதியாக இருக்குது. தத்துவம் தெரியாமல் நிம்மதியாக இருக்கிறது வேறு, தத்துவம் தெரிஞ்சு நிம்மதியாக இருக்கிறது. இல்லாட்டி சிம்பிளாக சொன்னால் கடவுளை கும்பிடுறது. பாரதியார் ஒரு பாட்டு சொல்கிறார், அதை ஞாபகம் வச்சுங்க, தன்னை கட்டுதல்
சொல்லுங்க. கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல், விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முடியனாய், பிற நாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா யகோவா எனத் தொழுது அன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்த வான் பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இந்நான்கே இப்பூமியில் எவர்க்கும் கடமை எனப்படும் பயன் இதில் நான்காம் அறம்பொருள் இன்பம் வீடனும் முறையே. தன்னை ஆளும் சமர்த்தன கருள்வாய். நாங்க மாத்தி சொல்லியிருக்கோம் அது. வேதபுரி நாயகா, வேதபுரி நாயகா வான்மறை தலைவா, வான்மறை தலைவா தன்னை ஆளும் சமர்த்தன கருள்வாய். தன்னை ஆளும் தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும் அசையா நெஞ்சம் அருள்வாய். உலகலாம் இன்புற்றிருக்க வேண்டி நின் இருதாள் பணிவதே தொழிலெனக் கொண்டு ஆதிகுருநாதா வாழ்வேன் கழித்தே. இது ஒரு அழகான பாடல். அப்புறம் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். பாரதியார் பாட்டில் இருக்குது நிறைய. இந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அது பாரதியாரோட அர்த்தம் எப்படின்னு கேட்டால், தன்னை கட்டுதல் முதல்ல போடுவார் கடமை ஆவன அப்படின்னு பாரதியாரோட பாட்டு. பாண்டிச்சேரியில் புதுச்சேரிங்கிறாங்க இப்போ, அதில் மணக்குள விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் பாடியிருக்கார் அவர் பிள்ளையார்கிட்ட. கடமை ஆவன, கடமைனா என்னப்பா அப்படின்னு, தன்னை கட்டுதல். தன்னை கட்டுதல்னா செல்ஃப் கண்ட்ரோல். என்ன காலையில் எழுந்து சீக்கிரம் எழுந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி என் உடம்பை சுத்தமாக வச்சுருக்கேன், வாயை சுத்தமாக வச்சுருக்கேன், அதனால் இந்த உடம்பெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, அப்புறம் சாப்பாட்டில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது, பேச்சில் கட்டுப்பாடோடு இருக்கிறது, வேலை செய்கிறதுல கட்டுப்பாடு, அதாவது உண்ணுதல் உறங்குதல் உழைத்தல் என்ன உடற்பயிற்சி எல்லாம் ஊ உண்ணுதல் உறங்குதல் உடற்பயிற்சி செய்தல் உழைத்தல். கொஞ்சம் வயசாச்சு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னால் உடலுறவு, இது எல்லாத்துலேயுமே ஒழுங்காக இருக்கணும். உண்ணுதல் உறங்குதல் இதில் எல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா சுய கட்டுப்பாடு, நாமளாக செல்ஃப் கண்ட்ரோல். இது யாரும் இது பண்ண முடியாது. அதுக்கு தான் நல்ல இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கிறவங்களோட பழகினா தான் வரும். நம்ம கட்டுப்பாடு இல்லாத ஜனங்களோட பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க கெடுத்துருவான் நம்மளை. அவங்க கெடுக்கிறானோ இல்லையோ நம்மளும் சேர்ந்து கெட்டு போயிடும். ஆகையினால தன்னை கட்டுதல்னா என்ன அர்த்தம், என் பேச்சு என் உடம்பு என் மனசு இதெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும். கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், தன்னுடைய மன உடல் மனம் புத்தி இவைகளை எவன் கட்டுப்படுத்துகிறானோ கட்டுப்படுத்தப்பட்ட உடம்பு மனம் புத்தி அவனுக்கு நண்பன் உறவினன், கட்டுப்படுத்தப்படாத மனமும் புத்தியும் அவனுக்கு பகைவன்கிறது. எனக்கு யாரும் சத்ரு கிடையாது. என்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் மை ஓன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் என்கிட்ட கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அது எனக்கு ரிலேஷன். என்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸே எனக்கு வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா எனக்கு அதுவே சத்ரு. என் கூடவே இருக்கிற எதிரி யாருன்னா என் பேச்சு தான் எனக்கு எதிரி, என் எண்ணங்கள் தான் எனக்கு எதிரி, என்னுடைய உடம்பு தான் எனக்கு எதிரி. அப்படி ஆகிடக்கூடாது. என்னுடைய உடம்பு மனசு எண்ணங்கள்லாம் எனக்கு உறவினனாக இருக்கணும். கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருத. இப்போ தன்னை கட்டுதல், இப்போ நமக்கு இங்கே அஞ்சு நாள் பயிற்சி என்னதுன்னா நம்மளை நாம் எப்படி கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறதுங்கிறது தான் பயிற்சி, தன்னை கட்டுதல். அப்புறம் இந்த தன்னை கட்டுறதுங்கிறது அவர் சொல்கிறார், இதுதான் அறம்ங்கிறார். தன்னை கட்டுதல் அறம். அறம்னா என்னென்னா
என்ன கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அறம்ங்கிறதுக்கு பேர் தர்மம்னு பேர். அறம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில், தமிழில் அதுக்கு பேர் அறம். அறம்னு சொன்னால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அதே மாதிரி சாக போகிற வரைக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பெரியவங்க சொன்னபடி, சாஸ்திரம் சொன்னபடி நம்முடைய எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அறம்னு பேர். தமிழில் சொன்னால் அறம், சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தர்மம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், தர்மம் தர்மம்னா என்னென்னா, எனக்கு எனக்கும் உலகத்துக்கும் எப்பவும் மனசுக்கு சாந்தியை கொடுக்குற எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அறம் என்ற சொல்லால் அல்லது தர்மம் என்ற சொல்லால் அழைக்கப்படும். இப்போ தன்னை கட்டுதல் அறம். பாரதியாருடைய பாஷையில் பாரதியார் விதவிதமாக சிந்திப்பார். இப்போ பொருள்னால் நம்ம என்ன சொன்னோம், நமக்கு நீடுறது நீடு வேண்டியதெல்லாம் பொருள்னு சொன்னோம். அவர் என்ன சொல்கிறார், பிறர் துயர் தீர்த்தல் பொருள். பிறர் துயர் தீர்த்தல், நம்மகிட்ட இருக்கிற பொருள் மற்றவங்க கஷ்டத்தை போக்கணும். என் கஷ்டத்தை மாத்திரம் போக்கினா போகிறார். சொல்லப்போனால் மற்றவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்காகவே நான் பொருள் ஈட்டணும். பொருள் ஈட்டுவதனுடைய நோக்கம் என்ன, பிறர் துன்பத்தை நீக்கிறது. பிறர் துன்பத்தை நீக்கினாலே எனக்கு துன்பம் வராது. அந்த எண்ணம் வேணும். பிறர் துயர் தீர்த்தல் எது, இன்பம். அப்புறம் நல்லா இருக்காங்க ஏற்கனவே, அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, நல்லா தான் இருக்காங்கண்ணே. நல்லா இருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இங்கே இன்பம்னா கல்யாணம் பண்ணி மனைவியோடு சேர்ந்து குழந்தைங்களை பெற்று குடும்பத்தை நடத்துறதுக்கு பேர் தான் இன்பம்னு பேர். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறார் பாரதியார்னா, எல்லாரும் மற்றவங்க நல்லா இருக்கிறவங்க நல்லாவே இருக்கணும். நல்லா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் போகணும். நல்லா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, சந்தோஷம் வரக்கூடாது. பிரார்த்தனை பண்ணுவோமே, வராமல் போகாது. வந்தாலும் நம்ம ஓவர் கம் பண்ண தெரியணும், அதுக்கு தான் படிக்கணும். ஆக பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், கஷ்டப்படுறவன் முட்டாள்னு சொல்லிட்டார். அறிவாளிக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். அறிவாளிக்கு கஷ்டங்கிறது கிடையவே கிடையாது, முட்டாள் தான் கவலைப்படுவான்னு இருக்கார். கீதை முழுக தான் சொல்லியிருக்கு, கீதை முழுக தான் சொல்லியிருக்கார், கவலையை விடு கடவுளை நினை. என்ன கடவுளை, கடவுளை வழிபடு, கடமையை செய் கடவுளை உணர்வாய். கவலையை விடு கடமையை செய் கடவுளை உணர்வாய். அப்படி படிக்கணும். கடமையை, கவலையை விடு கடமையை செய் கடவுளை உணர்வாய். அப்போ அடுத்தது என்னது, தன்னை கட்டுதல் அறம், பிறர் துயர் தீர்த்தல் பொருள். அது பொருள்னு அதில் இல்லை, பின்னாடி சொல்கிறார். பிறர் துயர் தீர்த்தல், அப்புறம் பிறர் நலம் வேண்டுது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா போதும். உடவு இதெல்லாம் இது முடியுமா முடியாதா, நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். மற்றவங்க கஷ்டத்தை முடிஞ்சால் நாம் போய் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ கூட இதுலேயே பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது. ஒரு வயசான தாத்தா வந்து தொழுகை நடத்துகிறார், முஸ்லீம் இஸ்லாமியர். அவர் வெயிலில் நடத்துகிறார். நம்ம யாரோ ஒரு பையன், உன்ன மாதிரி ஒரு பையன் போய் கொடை பிடிக்கிறான், அந்த ஐயாவுக்கு வெயில் அடிக்குதுன்னு. என்ன ஒரு நல்ல எண்ணம் தானே. உன்ன மாதிரி ஒரு பையன் போய் பார்த்து பாவம் தாத்தா வந்து இதை சாமி கும்பிடுறார் அப்படின்னு சொல்லி இவன் போய் கொடை பிடிக்கிறான் அவருக்கு. அதுதான் பண்பு. வேணும்னு இல்லை, அவனுக்கு ஏதோ மனசில் தோணியிருக்கு, அதை உடனே பண்ணுறான். பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அதுக்கப்புறம் பெருசாக லிஸ்ட்டு போடுறார் பாரதியார். விநாயக தேவனாய், வேலுடை குமரனாய், நாராயணனாய், நதிச்சடை முடியனாய், பிறநாட்டிருப்போர் பெயர் பல கூறி அல்லா யகோவா எனத் தொழுது அன்புறும் தேவரும் தானாய், திருமகள் பாரதி உமையனும் தேவியர், உகந்த வான் பொருளாய், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல். இந்த பேரெல்லாம் விட்டுருங்க. இந்த உலகத்தையெல்லாம் காப்பாற்றுற கடவுள்னு ஒருத்தர் சொல்கிறாங்களே, அது நீ வந்து விநாயகர்னு சொல்லிக்கோ, முருகன்னு சொல்லிக்கோ, நாராயணன்னு சொல்லிக்கோ, சிவபெருமான்னு சொல்லிக்கோ, அல்லா சொல்லிக்கோ, ஜஹோவா சொல்லிக்கோ, மகாலட்சுமி சொல்லிக்கோ, எல்லாம் நீ சரஸ்வதி சொல்லிக்கோ, என்னவோ சாமி பேரை சொல்லிக்கோய்யா, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எல்லாரும் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல், உலகத்தையெல்லாம் காப்பாற்றுற கடவுளை வணங்கணும், அதுதான் வீடுன்ட்டு. கடவுளை மனமாற தனக்கோமை இல்லாதான் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்ப்பா. நீங்களாம் அஞ்சு நாளைக்குள்ளே என்னெல்லாம் படிக்க முடியும் பாருங்க. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால்
மனக்கவலை மாற்றல் அரிது. ஆகையினால எப்பவும் கடவுளை வணங்கணும். அப்படி இது பண்ணினா என்னன்னா இதுதான் வீடுன்ற கடவுளை கும்பிடுறதே மோட்சம். கடவுளை நீங்கள் போய் பக்தியாக வணங்கினீங்கன்னா அதுவே மோட்சம், நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ இதை தான் சொல்கிறார், ஒரு இப்பூமியில் நான்கே எவர்க்கும் கடமை எனப்படும், இப்பூமியில் நான்கே எவர்க்கும் கடமை எனப்படும். இந்த நாளை ஒழுங்காக பண்ணுங்கப்பா போகிறோங்கிற அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். இப்பூமியில் நான்கே எவர்க்கும் கடமை எனப்படும், இதில் என்ன பிரயோஜனம்னா பயன் இதில் நான்காம், பயன் இதில் நான்காம், அறம் பொருள் இன்பம் வீடனும் முறையே. தன்னை கட்டுவது புண்ணியத்தை கொடுக்கும், பிறர் துயர் தீர்ப்பது பொருளை தரும், அதுவே பொருள். பொருளுக்கு பயன் பிறர் துயர் தீர்த்தல். பிறர் துயர் தீர்க்கிறேன்னு சொல்லி நீ ஏதாவது ஒன்று நடத்தி நிறைய பேர் பணம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நான் வந்து எல்லா ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் கொடுக்குறாங்களா இல்லையா? பொருள் தராங்க. ஆ, பிறர் துயர் தீர்த்தல் பொருள், பிறர் நலம் வேண்டுதல் இன்பம், அப்புறம் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் வீடு. பயன் இதில் நான்காம், அறம் பொருள் இன்பம் வீடனும் முறையே. அதுக்கப்புறம் வேதபுரி நாயகா இங்கே சொல்கிறோம், அவர் மணக்குள விநாயகா வான்மறை தலைவான்னு பாடியிருக்கார். நாங்கள் இங்கே மாற்றி போட்டிருக்கோம் தட்சிணாமூர்த்தி கிட்ட. ஆக வேதபுரி நாயகா வான்மறை தலைவா, தன்னை ஆளும் சமர்த்த எனக்கு அருள்வாய். என்ன நான் கட்டுப்பாடோடு வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிளஸ் பண்ணு. நான் எஃபர்ட் போடுவேன், எல்லாம் கடவுளே அருள் புரிய முடியாது, நான் முயற்சி பண்ணுவேன். என் முயற்சி வெற்றி அடைவதற்கு நீ உறுதுணையாக இருப்பாயாக, அருள் அருள் கொடுப்பாயாக, அருள் தருவாயாக. தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில், தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில், தன்னை ஆளும் சமர்த்து எனக்கு அருள்வாய். அப்படி அருள்வாய் கேட்டார். தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில், அப்படி நான் பெற்று விடுவேனே ஆனால் எல்லா பயன்களும் தாமே எய்தும், எல்லாம் வந்துடுவான். எனக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும், பொருள் நிறைய கிடைக்கும், வேணுங்கிற சுகம் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும், எல்லா பயன்களும் தாமே எய்தும். அசையா நெஞ்சம் அருள்வாய். அசையா நெஞ்சம் அருள்வாய்னு அர்த்தம் துன்பத்தை கண்டு தோண்டு போகக்கூடாது. ஆக அசையாத நெஞ்சம் எப்பவும் உறுதியான இதுன்னு அர்த்தம். இதில் நான் உறுதியாக இருக்கணும், தன்னை கட்டுவது, பிறர் துயர் தீர்ப்பது, பிறர் நலம் வேண்டுவது, உன்னை வழிபடுவது, இதில் நான் உறுதியாக இருக்கணும். அசையா நெஞ்சம் அருள்வாய், உலகெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டி, உலகெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டி. உலகத்தில் அத்தனை பேரும் எல்லாம் பட்சி பசுக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டி, நின் இரு தாள் பணிவதே, உன்னுடைய ரெண்டு தாள் திருவடிகளையும் பணிவது தொழிலன கொண்டு. இதுதான் என் கடமை. தொழில்னா என்ன அர்த்தம்? வியாபாரம் பேச தொழில் இல்லை, தொழிலன கொண்டு. இதுதான் என் கடமை இந்த சமூகத்தில் நான் செய்ய வேண்டும். தொழிலன கொண்டு ஆதிகுருநாதா வாழ்வேன் கழித்து, இப்படி இருந்து நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்கார். யார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இந்த ஒரு பாட்டு போரும்பா, இந்த பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, எல்லாம் அவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம அடுத்த செஷனில் நான் சொல்கிறேன். இப்போ என்ன இந்த பாடத்தில் என்ன புரிஞ்சிட்ருக்கோம்னா, நாம் எல்லாரும் உயிர்கள், நாம் எல்லோரும் மரத்துக்குள்ளே உயிர் இருக்கு. உயிருக்கு வடிவம் தெரியாது, உயிரினுடைய வடிவம் தெரியாது. ஆனால் நாம் எதுவாக இருக்கோம்? வடிவமற்ற உயிராகத்தான் இருக்கோம், வடிவமற்ற உயிராகத்தான் இருக்கோம். நமக்கு மனம் இருக்குது, எண்ணங்கள்லாம் இருக்குது, அறிவு இருக்குது. இந்த உடம்பில் தான் அது வெளிப்படும், மனித உடம்பில் தான் அது வெளிப்படும், ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கிறோம். நமக்கு சிந்திக்கிற சக்தி இருக்குது, படிக்கிறதுக்கு பாடம் இருக்குது. ஆகையினால இதெல்லாம் அப்புறம் தானமும் தவமும் நாம் செய்யலாம். செஞ்சால் நமக்கும் நிம்மதி, ஊருக்கும் நிம்மதி. இதுதான் நம்ம குறிக்கோள். இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் புருஷார்த்த நிச்சயம்னு பேர். என்ன பேர்? புருஷார்த்த நிச்சயம்னு பேர். நான் மனித உடம்புக்குள்ளே நான் வாழ்கிறேன். இப்போ நீங்கள்லாம் இங்கே வரும்போது வீட்டிலேருந்து நான் எதுக்கு போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், சுவாமி அஞ்சு நாள் கேம்ப் வச்சுருக்காங்க, ஞானதீபிகாக கேம்ப் வச்சுருக்காங்க. அதுதான் அதுக்கு பேர் உறுதியோடு வரீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நிச்சயம்னு பேர். நாங்கள் போய் கேம்பில் கலந்துக்க போகிறோம், அந்த கேம்பில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நிச்சயத்தோடு வரோம் இல்லையா,
அதுக்கு பேர் தான் நிச்சயம்னு பேர். ஆனால் இது அதே மாதிரி வாழ்க்கையிலேயே குறிக்கோளை நிச்சயம் பண்ணுறது. நான் பிறந்துட்டேன், இந்த உடம்பில் எனக்கு என்ன வேணும், நான் பணம் சம்பாதிக்கணுமா, குடும்பம் நடத்தணுமா, இல்லை நிறைய நல்ல புண்ணிய காரியம் செய்யணுமா, இல்லை நான் சும்மா மெடிடேட் பண்ணி தியானத்தில் இருக்கணுமா அப்படின்னா எல்லாமே பண்ணும். நமக்கு வாழ்க்கைக்கு பொருளும் வேணும், இன்பமும் வேணும், எல்லாம் ஃபிசிக்கல் நீடெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அது மாத்திரம் இல்லை, அதே மாதிரி இமோஷனல் நீடு, உணர்ச்சி தேவைகள், உடல் தேவைகள், உணர்ச்சி தேவைகள், அறிவு தேவைகள். உடல் தேவைகளை கொடுத்தால் மேல் மனம் நிறைவு பெறும், உணர்ச்சி தேவைகளை கொடுத்தால் நடுமனம் நிறைவு பெறும், அறிவு தேவைகளை கொடுத்தால்தான் ஆழ்மனம் நிறைவு பெறும். இந்த அளவில் நான் இன்னைக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம சொல்லலாம். அவங்களும் நிறையெல்லாம் உங்களுக்கு தான் சொல்ல போகிறாங்க. இப்போ நான் யார், எனது குறிக்கோள் என்ன, குறிக்கோளை நீ என்ன சொன்னாலும் இதுக்குள்ள தான் வரும். ஒன்று நீ யோசிச்சு பார்த்தியானா, நீ விரும்புகிறத யோசிச்சு பார்த்தா, இது பொருளில் போடணுமா இன்பத்தில் போடணுமா. உனக்கு அழகாக ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுப்போம், வச்சுங்களேன். இந்த பைக் வாங்குறதுங்கிறது பொருளில் வருமா இன்பத்தில் வருமா? பொருளா? எதுக்கு எதுக்கு பொருள், எதுக்கு அந்த பொருளில்? சரி, பொருள்னு வச்சுப்போம். பைக் வாங்குறது வந்து உனக்கு ஹாப்பினஸுக்காக வாங்குறியா, இல்லை சர்வீஸ்க்காக வாங்குறியா? ஹாப்பினஸ்னால் இன்பத்தில் தான் போடணும். ஒரு பைக் வாங்கணும்னு ஆசை வருதுன்னு சொன்னால் அது எதில் போட முடியும்னா இன்பத்தில் தான் போட முடியும். எனக்கு சாப்பாடு வேணும்னா பொருளில் தான் வேணும் வரும், ஏன்னா அது நீடு, ஃபிசிக்கல் நீடு. அதனால் இங்கே இன்பம், அறம்பொருள் இன்பம் சொல்கிறோம் இல்லையா, இன்பம் தரும் பொருள்களை இன்பங்கிறோம். நம்ம அனுபவிக்கிற இன்பம் வேறு, மனசில் அனுபவிக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறோம். ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் இங்கே இன்பம்னு பேர். ஒரு ஏதோ சாப்பிட்ற ஐட்டமோ இல்லாட்டி பாட்டு கேட்குறதோ ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி, நான் இந்த செஷனை கன்க்ளூட் பண்ணுறேன். அவங்க எல்லாரையும் நல்லா ப்ளஸ் பண்ணுறேன், நல்லா படிங்கப்பா, படிச்சுனிங்களா, உங்களை மாதிரி நிறைய பேர் வேணும், போகாது, நிறைய பேர் வேணும், இளைஞர்கள்லாம் நிறைய பேர். உங்கள் பிளட்டு தான் ரொம்ப யூஸ்ஃபுல், அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது. என்ன, நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, தட்சிணாமூர்த்திட்ட சங்கல்பம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் நல்ல நல்ல சிட்டிசனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். எப்பெல்லாம் முடியுமோ வாங்கும் அறிவோம். நான் சொல்றத சொல்லுங்க. இல்லை, மூர்த்தியெல்லாம் வாழி, மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம், ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லிக்கோங்க.